بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. صدق الله العظيم. سمي قلتنا الله اليارين الله رب العالمين وانا ولنجي ركيهر وشي بلعي ملعي نالكري ونالي مدد ويتميد ملعا نالكري نام سير ودكنا باكي مرور عمل ذريكيهرون الله رب العالمين அவனுடைய ரஹ்மத்தான கிருபை கொண்டு அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பானாக. சொன்னியானவர்கள், இன்று ஓதப்பட்ட பல சூராக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய நிலைகளை பற்றியும் அல்லாஹ் சில இடங்களில் குறிப்பிட்டு காட்டுவான். அப்படி ஒரு இடத்தில், இதை நாம் பொதுவாக எல்லோருமே நிறைய அனுபவித்திருப்போம், மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை நமக்கு சந்தோஷத்தை விட அதிகமாக கஷ்டங்கள் தர மாதிரி ஆகிடும். தொழுகைக்கு வந்திருப்போம், தொழுகை தக்வீர் நிற்போம், தக்வீர் இருந்தது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு திடீர்னு நம்ம சிந்தனை வரும், அல்ல கரெக்டாக ஓரமாக சிந்தனை வரும். ஆனால் ரெண்டு காலம் முடிச்சிருப்போம், இது எல்லாருமே வந்துருக்கும். தக்வீர் நின்று ஓடிக்கிட்டே இருப்போம், இப்போ தொழுதுக்கிறவங்க உகர தூரமாக அத்தனை தூரமாக சிந்தனை திடீர்னு வந்துடும். இந்த மாதிரி இந்த சிந்தனைகள் இது துன்யாவுடைய விஷயங்களாகட்டும், ஆக்கிரத்துடைய விஷயங்களாகட்டும், அமல்கள் சம்பந்தமாகட்டும், வீட்டிலேயே காலம் உட்காந்துருப்போம், தண்ணி குடிச்சு முடிச்சிருப்போம், அதுக்கு உடனே கட்சி நான் தண்ணி குடிச்சேன் குடிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே, திரும்ப வாங்கி குடிச்சிருப்போம். ஆனால் குளிச்ச ஒரு திருப்தி தெரியாத மாதிரி மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சந்தேகம், பல பேருக்கு குளிச்சுட்டு வந்த பிறகு சந்தேகம் வரும், மறுபடியும் குளிக்க தவறுக்கு வேணாம், இப்போ எனக்கு குளிச்ச மாதிரியும் தெரியலையே எனக்கு அப்படின்ன மாதிரி இந்த மனதின் அந்த சந்தேக ஓட்டங்கள், எந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது, இது ஒரு வகையான மனநோயாக குரான் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலிருந்து பாதுகாப்பை தேட சொல்கிறான். இது உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆத்திரத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அமல்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இது உங்களுடைய மனதை ஒரு நிலையிலிருந்து உங்களை குழப்பி விட்டு விடும். அதனால் இதிலிருந்து நீங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சிந்தனை வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாய் தொழுகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை வந்துருச்சுன்னா, நீங்கள் அல்லாட உடனே பாதுகாப்பு தேடுங்க. நாங்கள் சொல்லலாம் ரீல் பெருமானாத்தோட நோன்புடைய காலம் யாத்திரையாக இருந்து இருக்கிறாங்க. யாத்திரியாக இருக்கிற பொழுது ரீல் பெருமானா தொழாயிரம் ஏதையாக தொழுகைதான் முடிந்து தனிமையாக அமல் செய்யும் பொழுது, ரசூலுடைய மனைவி சஃபியாவின் தொழிலை ரவியல்லா உமஹாத்மி சஃபியா ரவியல்லா ரசூலா பார்க்க வர்றாங்க. ரசூலா பார்க்க வந்த நேரம் இரவு நேரங்களா கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. ரசூலாவோடு அப்படி பேசியிருக்கக்கூடிய சமயங்களில் ரசூலாவை கடந்து ஒரு இரண்டு அன்சாரி சகாபாக போனாங்க. போன உடனே அவர்கள் கடந்து போனதுக்கு பிறகு ரசூலா கூப்பிட்டாங்க, வாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரசூலா சொன்னாங்க, இரவு நேரங்களில் தனிமையில் நிற்கிறது யாரும் நீங்க நினைச்சிட்டு போக வேணா, நானும் எனது மனைவி தான் பேசிட்டு இருக்கிறோம், இது உமஹாத்மி சஃபியா ரவியல்லா என்று ரசூலா சொல்லி அனுப்பினாங்க. அந்த சகாபாக்கள் ஒன்றும் புரியல, ஏன்னா நிற்கிற ரசூல் தான் தெரியும், ரசூல் மீது எந்த விதமான எண்ணமும் அவர் வரப்போறது கிடையாது. இருந்தாலும் கடந்து போனவரை ரசூல்லா கூப்பிட்டு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப வகையான பதற்றத்தை கொடுத்து, உடனே ரசூலா திரும்ப சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹ், யார சொல்லலாம், நாங்களா உங்களுக்கு அப்படி தப்பா நினைக்க போறோம், நாங்கள் போய் உங்களை அப்படி தப்பா நினைக்க போறோம், சுபஹான் அல்லாஹ், யார சொல்லலாம், என்ன வார்த்தைங்க சொல்லிட்டீங்க, நீங்க கூப்பிட்டு இது என் மனைவி தான் நான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது ஆகும் ஆகாத மாதிரி நீங்கள் தனியாக விளக்கம் சொல்லுங்க, யார சொல்லலாம், இப்படி நீங்க சொல்லுங்கிறது எனக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சகாபாக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ரவீர் பெருமானா சொல்வார்கள், எல்லோருக்கும் சேர்ந்து பொதுவான பாடமாக சொன்னார்கள், இன்ன சைதான் எதிரி வினத்தம், ரத்தம் ஓடுகிற இடத்திலாம் சைதான் ஓடிக்கொண்டே இருக்கிறான், எனக்கு என்ன பையன் அர்த்தம் சொன்னாங்க, அங்கு ஏற்றத்தை பண்ணி அங்கு ஏற்றத்தை குருவக்குமா சுவா, இப்போ ஒன்றும் தெரியாது, நீங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, தூங்கி இருக்கும் திடீர் சிந்தனை வரும், இந்த நேரத்தில் யாரோட பேசினாங்க அப்படின்னு சிந்தனை வரும். அந்த சிந்தனை வரும் பொழுது என்னை பற்றி உண்டான சிந்தனைகளை சைதான் தப்பா போடும். இது பொதுவாக மனித இயல்பு தானே, அதாவது அவன் பணம் சொல்லுவாங்க, நீ மரத்து பணம் மரத்துக்கு வந்து கல் காலை கொடுத்தாலும் கல் கொடுத்தான்னு சொல்லுவான்னு நினைப்பான்னு சொல்ற மாதிரி தலைவர்கள் கடந்து போயிருக்கீங்க. பிறகு யோசிச்சிருப்பீங்க, யார் அங்கிருந்து கடந்து போனது, இவரோட யார் வண்டியில போனது, இது யார் மீது போவது தேவையா அப்படின்னு மாதிரி சிந்தனை உங்களுக்கு வரும். அது தானா வர்றதில்லை, செய்தான் உள்ள சந்தேகத்தை உருவாக்குவான். அப்படி உருவாக்குகிற பொழுது அந்த இடத்தில் நான் தவறாக ஆக்கப்படுவேன் என்று நான் பயப்படுகிறேன். நான் சொல்லலாம் இந்த ஒரு சிந்தனைக்குண்டான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி
உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்வீர்கள். அடுத்தவங்களை பற்றி மனதுக்குள்ள அந்த மாதிரி ஓடிட்டுனா நம்ம நீங்களும் சேர்த்து எடுத்துருவோம். அவனை பற்றி உண்டான விஷயத்தை நம்ம தவறாக எழுந்துகிட்டே இருக்கும். இதை வாய் தந்து கேட்க கூட மாட்டோம். பல பேர் இப்படிதான் சாதாரணமா கடந்து போன விஷயத்தை கூட மனதுக்கு வச்சுட்டே இருப்பான். உறவுகள் கூட நிறைய சண்டைக்கு காரணம் என்னன்னா நல்ல பேசிக்கிறான், திடீர் பேசிக்க மாட்டான். அவர் நார்மலாக நினைச்சுட்டே ஏதோ எதேச்சியா பார்த்தா ஃபோன் போட மாட்டார். இதுதான் கட்சி ஃபோன் போட்டோன்னு, ஆமா நீங்க மட்டும் யோக்கியமா அப்படின்னு இவர் கேட்கிற வார்த்தையே அவருக்கு தாக்காரு. நல்லதான் பேசிக்கிருந்தாரு, ஏன் திடீர்னு நினைச்சாரு அப்படிங்கும் போது கடைசரிக்கு விஷயத்தை சொல்ல மாட்டாரு. இப்படி நடந்துச்சு, இவரு யோசிச்சுதான், இப்படி சிந்தனைக்கு வந்து இவர் சொன்னாங்க, அது இவரும் சொல்ல மாட்டாரு. இவரா ஏதோ ஒன்று பார்த்ததை, இவரா அதுக்கு மேலே கொஞ்சம் கற்பனை பண்ணி, இவரா அதுக்கு மேலே சிந்தனைகளை கோர்த்து 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 மனதிற்குள்ளே அவரை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு இவரும் கஷ்டப்படுவார், அடுத்தவருக்கும் கஷ்டத்தை கொடுக்கிற அந்த இடத்துல சொல்லாதுனாங்க. இது போன்று உங்களுடைய அமர்கள் நிறைய விஷயம் நிலைக்கட்டும் போது காரணமாகும். அதனால அர்த்தம் இல்லாம் சில விஷயங்களை எண்ணி எண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு செய்வீங்களா, ஒருவே நீங்கள் முழு சிந்தனையோடு செய்யுங்க, ஏன்னா ஒருவரில் உங்களை கெடுப்பதற்கு வரகான் என்கிற ஒரு சைத்தான் இருக்கிறான். நீங்கள் ஒருவர் செஞ்சிருப்பீங்க, ஆனால் ஒருவர் செஞ்சு முடித்த பிறகு நம்ம முகத்தை சரியாக கழுவ சந்தேகம் வரும். கையை கழுவா சரியாக கழுவலாம் சந்தேகம் வரும். காலை கழுவ சரியாக கழுவலாம் சந்தேகம் வரும். எப்போ ஒரு முடிச்சு தொழுகையே முடிஞ்சிருக்கும். தொழுகையே முடிஞ்ச பிறகு திரும்பி ஒருவரின் சந்தேகத்தை கொடுக்கும். ரசூலாவே ஒருவருக்கு பேணிக்கையா இருக்கு. இது வலகான் என்கிற சைத்தான் உங்களுக்கு துருகிய ஒருவர் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். சந்தோஷம் இருக்கிற சைத்தான் ரசூலாதுனால இவன் உங்களுக்கு துருகிற சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நீங்க துருகம் நிற்பீங்க, உங்களுக்கு சிந்தனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான். ரெண்டரை காலத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த துருகம் என்னங்கிறது நீங்க யோசிப்பீங்க. நாம என்ன தூண் அப்படியே தூங்குறோமா, இல்ல எந்த சின்னத்தை தூங்குறோமா, இல்ல பரவ தூங்குறோமாங்கிறத ரெண்டரை காலத்து கூட யோசிப்போம். அவர் தக்கீர் அது வந்தோம், எதோ தக்கீர் கட்டிட்டோம், அது அந்த ஓரளவு ருக்கு மூலம் தஞ்சமா எல்லாம் வந்து வேணும். மூணாவது ரகாவது நிற்கும் போதுதான் நம்ம என்ன துழு துழுன்னு சிந்தனை கொடுக்கும். சத்துலதான் இந்த சந்தர்ப்பங்கள் செய்தான். இந்த செய்தான் வேற இப்படிதான் உங்களுக்கு துணையை அவன் சிந்தனையை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான். உங்களுடைய விவாதத்தில் கெட்டு போய் நீங்கள் எதை தேடி போகலையோ அந்த நெருக்கம் உங்களுக்கு கெட்டு போனதாய் எல்லாம் அவர்களும் உங்களுக்கு காலியாகி போகக்கூடிய ஒரு நிலவரை உதவி விட்டுருவான் என்று சொல்கிற இடத்துல இன்னும் சில விஷயங்களை இன்னும் குறிப்பிட்டு காட்டுவாங்க. ஒரு ஐந்து செய்தான்கள் இவருடைய வேலைகள் குறிப்பான சில இடங்கள் உண்டு என்று சொல்லி காட்டுவாங்க. சொபத் என்கிற செய்தான் இவரை சொல்லி காட்டுவார்கள். மனிதன் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது கஷ்டத்தை ரொம்ப நெருக்கடியான ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் திடீரென்று அவன் மனசு சிந்தனைக்கு வரும், இந்த கஷ்டத்துக்கு இவர்களை சொல்லி பார்க்கலாமா, அவற்றை தான் உதவி செய்திருக்காத பாவம் அப்படின்னு மனசு சிந்தனை வரும். அந்த சிந்தனையை அப்படியே அவன் வேறு விதமாக கொண்டு போவான். அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய நிலையில் அவர் உதவி செய்யறது இருக்க மாட்டார், அவர் வேற சூழல் இருப்பார். அந்த மாதிரி சூழல்கள் சூழலாக இருந்தாங்க. இந்த முசீபத்துகள் வருகிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் சரியாக இருக்கும். குறிப்பாய் ஏதாவது நோய் சம்பந்தமாய் அல்லது ஏதாவது ஒரு பெரிய விதமாக திடீர் என்று ஏற்படுகிற ஒரு நெருக்கடி சம்பந்தமாய் நாம் தருமாறுகிற இருக்கிற சூழ்நிலை இருந்தாங்க அப்படியே உங்க ஐயாவுக்காக காது வந்து சேர்த்துக்கோம். அப்படியே தனக்கு தானே நிதியில் அடிச்சுக்குவான், தனக்கு தானே மண்டையில் அடிச்சுக்குவான். பல பேர் நம்ம பார்த்துக்குவோம், நெருக்கடி தாங்கணும்னா மண்டையில் அடிச்சுட்டு அழுவாங்க, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க, மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க. கற்றுக்கலாம் இதெல்லாம் சீத்தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். இது ஒரு குழப்பம். நெருக்கடி வருகிற போது கொஞ்சம் நீங்கள் அல்லாஹிடம் நெருங்கி பணம் நினையுங்கள், அல்லாஹிடம் ஒப்படைக்கு நினையுங்கள். நீங்கள் கொஞ்சம் நெருக்கடியில் தடுமாறி போனால் உங்களை அந்த சபை என்கிற செய்தான், சபை என்கிற அந்த செய்தான் உங்களை வருகேற்று கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதனால் நெருக்கடி வருகிற பொழுது அந்த சிந்தனைகள் நீங்கள் கொஞ்சம் ஓர்முகப்படுத்துங்கள் என்று சொல்லுங்களா. இந்த வத்வசாமியுடைய விஷயங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அது மாதிரி சத்துல்லா அதிக சுட்டி காட்டுவாங்க. மாமர்கள் அழவர் என்கிற செய்தான் உண்டு. இந்த செய்தானிற்கு எப்பொழுதுமே பாவத்து மீது ஆசையை கொடுத்துட்டே இருப்பான். பாவத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அங்கே போகலாமா, அங்கே போனால் இந்த போய் நாலு பேர் பேசிட்டு வரலாம், இங்கே போனால் இந்த பூங்கலையில் பேசிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி பெண்களை பெற்று உண்டான சிந்தனை. குறிப்பாக வாலிபர்களுடைய அந்த சிந்தனைகளை செய்தான் மாற்றுவது. சும்மாவே போன பார்த்துருமா, ஃபோனில் சும்மாவே தான் பார்க்கலாம், வேறு எதாவது பார்க்கலாம், அப்படி வேற ஏதாவது தளத்துக்கு போகலாம், அப்படி வேற ஏதாவது ஆபாசமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு தளத்திற்கு என்று மாற்றி கொண்டு போய் தடை செய்கிற அதே சூழல் நாங்கள் விபச்சாரத்தை கூட விரும்ப வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அலங்காரமாய் பெண்களை அல்ல வயதானவர்கள் அல்ல குழந்தைகளை பார்த்தால் கூட அந்த சிந்தனைக்கு போய் நிற்பான். அந்த அளவுக்கான சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட செய்யக்கூடிய அளவருக்கிற செய்தான். அதனால் சிந்தனை தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படுகிற முதல் இடத்திலேயே அவர்களாக செய்தான் இது ஓடிவிடுங்கள். நீங்கள் பாதுகாப்பை தேடி விடுங்கள். தனிமையில் உட்கார்ந்து நான் பரவாயில்ல சொல்லுவேங்க, அவனை தனியாக விட்டு போட்டு பயமா இருக்குங்க. சேர்த்து சேர்க்க சரியில்லை, கையில் போன இருந்தாலும் என்ன பண்ணானே தெரிய மாட்டேங்குது. பெற்றவர்கள் நிறைய கவலைப்படுகிற இடத்துல பிரசோசனா இதுபோன்று உங்களை வழியெடுத்தக்கூடிய இடங்களில் இந்த சிந்தனை வருகிற இடத்தில் அவர் என்கிற செய்தான் அவன் முன்னாடி வந்து வருகிறான். அதனால் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் இந்த வசோசான நீங்கள் பாதுகாப்பு தேடி கொடுங்க. இதுவெல்லாம் மார்க்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு இடங்களிலும் கொஞ்சம் பிசகினால் கூட நம்முடைய மறுமை வரை பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலையும் குறிப்பாய் அந்த வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் அவருடைய தடுமாற்றங்கள் ஏற்படுகிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் நீங்கள் கண்களை பேணிக் கொள்ளுங்கள், காதுகளை பேணிக் கொள்ளுங்கள். சாதாரணமா ஒரு பாட்டில் நினைச்சு கேட்க ஆரம்பிப்போம்,
சாதாரண ஒரு நல்ல பேச்சுன்னு தான் இருக்கும், ஆனா காது அப்படியே விழுக ஆரம்பிச்சு அது போன்ற அசிங்கமான பேச்சு கேட்க ஆரம்பிச்சு. ஒரு வருஷம் லாக்டவுன்ல அவன் பேசி அந்த ஆபாச பேச்சுக்களை கூட விரும்பி எத்தனை பேருங்கிறத அந்த யூடியூபர் கையில் கை செய்யப்பட்டது கூட அவனுக்கு வந்து ஆதரவு கூட தெரிஞ்சாங்க. இவ்வளவு பேர் அவன் பின்பற்றிருக்கிறான், இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஆபாசத்தை பேசுவதை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆபாசத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆபாசமாக இருப்பதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு போஸ்டர் இருந்தால் கூட அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சின்ன குழந்தை நடந்து போனால் கூட வயது வித்தியாசம் இன்றி அவர்களை தன்னுடைய சிந்தனைக்குள்ளே வேறு மாதிரி யோசிக்கிற எத்தனையோ கூட்டங்கள் ஒன்றுங்கிற ரசூல்லா சொன்னாங்க, இது மாதிரி சிந்தனை மாற்றங்கள் வர இடத்துல அவர் எங்கள் செய்தான் வந்து விடுவான். நீங்கள் அந்த விஷயத்திலிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இது உங்களுடைய உள்ளத்தின் தடுமாற்றம் ஏற்பட்டு போனால் வாழ்க்கையே தெரிந்து விடுங்கிற எச்சரிக்கை ரசூல்லா உணர்ந்துக்காக இடங்கள். அது மட்டும் ரசூல்லா முஸ்தபீஸ் என்கிற ஸ்ரீதாங்க இருக்கிற வசதி காட்டினாங்க, எங்காவது நீங்கள் பொய் பேசுவதை பார்த்தால் நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்கள், அங்கே இந்த சீதா வந்து ஹாஜராகிடுவான், இந்த சீதா வந்துட்டான்னா அவன்கிட்ட நீங்கள் விஷயத்தை கேட்பீங்க, ரசூல்லா அடுத்த வந்து விலகி சொல்லுவாங்க, அவன்கிட்ட நம்ம கேட்டுருப்போம், நாம போய் அப்படியே நாலு பேர் சொல்லுவோம், என்ன நாளைக்கு அங்கே புயலாங்க, நாளைக்கு இங்கே மலையாங்க, நாளைக்கு அழுவாங்க, நாங்களாம் சொல்லுவோம், யாருன்னு சொன்னான் வர்றவர்கள் அவன் சொல்லிட்டு இருந்தாருங்க, பார்த்தா உண்மையை சொன்ன மாதிரி அவர் பேரு அதான் தெரியாது, அவர் எந்த ஊர்ல அதான் தெரியாதுங்க, அவரை எங்க பார்த்து அதான் தெரியாதுங்க, வர்ற வெள்ள பேசினாரு கேட்டான் முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னது ஏது எவரு அதெல்லாம் தெரியவே இல்லை, சொன்ன விஷயம் மட்டும் காலை உறுதி தவிர அவன் நம்பிக்கையான அவன் எந்த ஊருக்கார எந்த வேலையை சேர்ந்து எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹி இப்படிதான் பொய் வேகமா பரவும், பொய் அவனுடைய முகமும் பேச்சு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து அவனுடைய நம்பகத்தன்மையை தெரியாது, அவன் எதை பத்தி பேசுறான்னு தெரியாது. நீங்க நிறைய இடங்கள் இருந்தாங்க, நிறைய பாதியான பேசுகிற இடத்துல நிறைய குழப்பவாதி பேசுகிற இடத்துல பேசுகிற பேசிக்கிறது தான் யோஜனை காலத்து வருது. இல்லை அவன் பேசினவங்க தெரியுமா, அதுதான் தேவராஜன் அவன் நல்லா பேசினான் முடிஞ்சே போயிடும். அவன் பேசின விஷயம் என்னங்கிற மட்டும் அவனுக்கு எழுதிட்டாங்கன்னா அவனை பற்றி நாங்கள் உறுதி தளர்ந்து போகிறது, போய் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக எழுந்துகிறது. சத்ருவாஜன் நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறது இந்த முஸ்தபீஸ் என்கிற செய்தான் அவன் வந்து விட்டால் உங்களுக்கு பொய்யை அலங்காரமாக்கி காட்டுவான். யார் பேசுறா என்னெல்லாம் பார்க்காதீங்க, பொய்ய தாராளமாக கேளுங்க, நாலு பேர் நீங்கள் பரப்பும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை இந்த வசுவ சாலை இந்த செய்தாங்க வந்து பரப்பி விடுகிறான், நீங்கள் இந்த இடத்துல எச்சரிக்கையாக இருங்கள். ரசூலுல்லா அற்புதமாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற இடத்துல ரசூலுல்லா உணர்ந்து காட்டாங்க. அடுத்தது ரசூலுல்லா சொன்னாங்க, ராசிங் என்கிற அந்த செய்தான் இவன் குறிப்பாய் கணவன் மனைவியோட சின்ன சின்ன ஏற்ற இலக்கணும் இவன் தான் முதலாள உள்ளது வருவாங்க. ரசூலுல்லா சின்னதாக ஒரு சண்டை வருதுன்னா முதலாள அவன் தான் உள்ள வந்துப்பான், யார் இங்கிருந்து தூக்கி விடணும் யார் இறக்க விடணும்னு பார்க்க மாட்டான், ரெண்டு பேரையும் அப்படியே நெருப்பாக்கி போடுவான். இங்கேயிருந்து ஒரு ஆற்ற வந்து அங்கேயிருந்து அடுத்த ஆற்ற வரும், அடுத்த ஆற்ற போய் அடுத்த நீர் சட்டி பரவ இங்கே ஆப்ப பரங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு மத்திய ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குவதற்கு ஜாஸ்தி இந்த சீர் தான் பயன்படுகிறான். இன்னைக்கு கூட நம்ம நியூஸ் வாசிச்சிருக்கும், ஒரு கணவன் மனைவி தெரியல, கணவன் மனைவியுடைய தந்தை முற்றி போய் வார்த்தை பேசி 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 ஒத்து வரல, கடைசியில் இருந்தால் ஒரே படுக்கை அறை, ஆனால் நிறுவ பெண்களை வச்சு ஒரு அறையை கட்டியிருக்கு, ஒரே படுக்கார் இங்க படுத்துக்கோ நான் தொடர்ந்து படுத்துக்கிறேன்னு ரெண்டு முதல் நடுவில் செங்கல் வந்து கிட்டாச்சு. இந்த அளவிற்கு மனிதனை ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான ஒரு அன்பை கூட விரித்தனால் அது எவ்வளவு பெரிய பூகம்பமாய் திறப்ப முடியும் யோசிக்கிற இடத்துல சின்ன விஷயம் அவங்க சொல்ல சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு ஆறுதல் ஏற்படணும் ஒரு அன்பு ஏற்படணும்னா மனைவி கோபமாக வருகிற போது கணவன் கொஞ்சம் இறங்கி வந்து விட்டு கொடுத்து பேசுது, கணவனுக்கு கோபம் வருகிற பொழுது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அந்த சிந்தனை எல்லாத்தையும் கொடுக்கிறான், ஆனால் அது குறைகிற இடத்தில் இந்த சீதான் உள்ளே நுழைந்து விட்டால் அது வெறும் பிரச்சனையாய் குடும்பம் பிரிவதற்கு உறவுகள் பிரிவதற்கு உறவுகளுக்கு மத்தியில் விசாலம் விலகி போகிற காரணம் ஏற்படுவதற்கு இந்த சீதான் காரணமாகிறான். நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற சூழலா சொல்லிக்காட்டி கொண்டே வருகிற இடத்துல அடுத்த சீதானை சுட்டிக்காட்டினாங்க. பெரியாரு ஜல்லபூர் இந்த சீதான் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் கடைத்திருக்கு போறீங்களோ கடை தெருவில் போகிற போது நினைச்சே போவோம், இவ்வளோதான் கொண்டு போகிறோம் இந்த பட்ஜெட்டை முடிச்சுட்டு வந்து போவோம், எவ்வளோக்கு போனாலும் சரி சேவைக்கு போனாலும் சரி, ஆனால் போகிற இடங்களில் தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு கழித்து பார்த்தா எவ்வளோத்துக்கு போனாலும் அதை விட பன்மடங்கு வாங்கிட்டு வச்சிருக்கோம், வாங்கி வந்து பார்த்துட்டு போகிறது பார்த்தா தேவையோட தேவைக்கு அதிகமாக தான் அதிகமாக இருக்கும். இந்த பெண்களோட பட்ஜெட்டுக்கு போனாலும் சரி காரணம் எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கோம். இது என்ன நடக்கும், இந்த தங்கம் போது அவன் போகிற போட்டுலாம் பெண்களுக்கு அதிகம் ஆசையை தூண்டி விடுவோம், இது ஒன்று வாங்கிக்கலாம் இது ஒன்று வாங்கிக்கலாம் வேணாம்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் கோச்சுக்குவாங்களோ மனசு வாங்கிக்கோ வாங்கிக்கோ எதை வாங்க நாலு பொருள் வாங்க போன இடத்துல 20 பொருளோடு திரும்பி வந்து பார்த்தா வாங்க போனதை விட தேவையில்லாத பொருளோட இஷ்டம் சேர்ந்துடும், நான் இது அதுக்காக வாங்கினேன், நான் இது அப்போ தேவைன்னு வாங்கினேன், நான் இது இப்போ தேவைன்னு வாங்கினேன், அது அவருக்கு
இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 தேவையில்லாத ஒரு சிரமத்திற்கு கடன் இருக்கு நம்மை கொஞ்சம் சுமத்துகிற இடத்துல ரசூலுல்லாஹ் நாங்கள் நீங்கள் கடைசியிருக்கு போகிற பொழுது இந்த சர்ணம் கூடியிருக்கிற செய்தான் உங்களுடைய உள்ளத்துல ஆசையை கொண்டுட்டே இருப்போம். உங்களை யாரும் இருந்தாலும் தெரியும் ஆசையை கொண்டுட்டே இருப்பான். அந்த ஆசையினால் நீங்கள் செலவழிப்பது உங்களுக்கு தெரியாது. வந்த பிறகுதான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமா, நாளைக்கு இவ்வளோ நம்ம கட்டுப்படுத்தினாலும் அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க. இதுவெல்லாம் செய்தான்களுடைய சூழ்ச்சி வரைகள். உங்களுடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாய் அது பாதிப்படை செய்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு மாறி போகும், அல்லாஹ்வை பற்றி கூட உங்களுடைய உள்ளத்தில் அவந்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பற்றி கூட அபூஹுரைரா பேசியிருந்தாங்க. ஒரு மனிதர் வந்தார், வந்தது கேட்டாரு, கலக்கணம் தான் எல்லாத்தையும் கேட்டீங்க, நல்லா படைச்சான், ஆமா அப்படி அவர்கள் தான், ஆமா இது நல்லா படைச்சான், வானத்தை நல்லா படைச்சான், பூமி நல்லா படைச்சான், எண்ணெய் படைச்சான், அவங்கள படைச்சான், எல்லாத்தையும் கலக்கணம் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. சிறிய நல்லா கேட்டாரு, அப்போ அல்லாவில் பட்டார் ஒருத்தர் எல்லாத்தையும் அல்லா படைச்சா அல்லா படைச்சான், அப்போ அல்லாத அவன் யார் படைச்சா அந்த உடனே அபூஹுரைரா எல்லாம் சொன்னாங்க, செய்தான் இறங்கிட்டான், நான் காதை பொத்தியில் போயிட்டு தள்ளிவிட்டேன், நான் ரெண்டு காலத்து பொத்தியில் செய்தான் இறங்கிட்டான். இதுக்கு மேலே என்னன்னா செய்தான் நம்ம ஒரே ஏரியா மூழ்கிடுவான். இரண்டு காதுகளை கொச்சி கொண்டு நகர்ந்து சென்றதை வரலாற்று சுட்டி காய் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் உச்சகட்டம் நம்முடைய ஈமானுக்கும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு மத்தியில் கடைசியாக நிற்கிற இடத்தை அதான் நிற்பான். சொல்லி ரசூலுல்லாஹ் அர்த்தமா விளக்கம் சொல்லி காட்டுவாங்க. இந்த சைத்தானுடைய வேலை எப்படின்னா எப்பவுமே இந்த கொசுடைய கொழுப்பு நிற்கிற மாதிரி சைத்தானுடைய வாள் நம்முடைய உள்ளத்தை தொட்டுக்கிட்டே நிற்கும். ஏன்னா ரத்தத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறவன் அந்த உள்ளத்தை தொட்டுக்கிட்டே நிற்கும். நாம கொஞ்சம் அப்படியே பொறுப்போக்கா ஈமானை விட்டு விட்டு தொழுகையை விட்டு விட்டு நம்மளுடைய அமல்களை விட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே உலகத்து பக்கம் போயிட்டோம்னா அவன் அதே அந்த கொழுக்க வச்சு உள்ள ஆட்டி ஆட்டி ஆடி உங்களை இறங்கிடுவோம். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், குறைந்தவர்களோ நீங்கள் ரிக்கரை செய்யுங்கள், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ரிக்கராவது செய்யுங்கள். அங்கே அவங்க அதை எஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும், டக்கர் கொடுத்து எடுத்துருவான். நாம ரிக்கிரு செய்யும் பொழுது அவனுக்கு உள்ள சுகமா இருப்பு நாம மறந்துருக்கும் போது அவன் உள்ள உட்காந்து நெஞ்சத்தை குழப்பி 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 எல்லாத்தையும் குழப்பிடுவான். நாம எப்போ ரிக்கிரு செய்யறோமோ அது அவனுக்கு விஷம் கிடங்குற மாதிரி படாம தண்ணி கொடுக்க எடுத்துருவான். நீங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கு இந்த வசோசாகில் அகப்படாமல் இருப்பதற்கு அதிகம் நீங்கள் அல்லாஹுடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். அப்படி ஏதாவது வசோசாக அகப்பட்டு கொண்டு விட்டால் உடனடியாக அவனுக்கு இல்லா என்று நீங்கள் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுவீர்கள். வசோசா எப்படி போயிட்டு நகரத்துலாம் பதில் தெரியாத ஒரு இடம் வசோசு உச்சகம், பதில் தெரியாத ஒரு இடத்துல போய் நிப்பாட்டான்னா அங்கே அது வசோதாங்க உச்சகம். அப்புறம் சொல்லாதுனாங்க அந்த இடத்த அல்லாஹ் பற்றி பேச வந்தால் ஆமன் சொல்லிருந்தா நீங்கள் அதோட முடிச்சிருங்க, புளித்தா பற்றி முடிச்சிருங்க. குடும்பத்தை பற்றி பேச வந்தால் அல்லாட்ட ஒப்படைச்சு அப்படின்னு புளித்தா பண்ணிருங்க. அமல்களை பற்றி பேச வந்தால் அமல்கள் நமக்கு அந்த நேரத்தில் எது உறுதியாக தெரிகிறதோ அந்த உரிமையை கூட புளித்தா வச்சிருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு புதுசாக பற்ற முடியாமல் போகுதோ அங்கெல்லாம் சைத்தானுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகுங்கிற எச்சரிக்கையை உணர்த்தி தருகிற நபீர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தீனையும் துன்யாவையும் உலக வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு அங்கெங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாதுகாப்பு அரண்களை தந்திருக்கிறான். அந்த அரண்களை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் ஈமானோடு வாழ முடியும், ஈமானோடு நாம் மரணித்து அல்லாஹையும் சந்திக்க முடியும். சந்தேகம் என்கிற மனநோய்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசோசா என்கிற உள்ளத்தின் தடுமாற்றத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டிய அடிமைகளாக நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு எச்சரிக்கைக்குள்ளான விஷயத்தை இந்த ஓதப்பட்ட வசனங்கள் உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தேகம் என்கிற அந்த வசோசாவிலிருந்து மனக்குழப்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பாதுகாத்து அருள் பாதிப்பானாக. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய இவாதத்துகளிலும் முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆட்சியில் பாதிப்பானாக. அல்லாஹும் அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.